நீங்கள் ஒரு 90s கிட்ட இருந்தீங்க, டெஃபினட்டாக நான் சொல்கிற மூவி உங்களுக்கு ரொம்பவும் வந்து இன்ஸ்பயர்டான ரொம்பவும் பிடிச்ச மூவியாக இருக்கும். அப்படி என்ன மூவி நான் சொல்ல வரேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா த மாஸ்க் அப்படின்ற மூவி தாங்க. ஏன் இந்த மாஸ்க்ன்ற மூவி இவ்வளோ இன்ஸ்பயர்ட் அண்ட் பிடிச்ச மூவியாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறேன்னா, இந்த மாஸ்க் மூவிக்கு ஹீரோக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்களோ அதுக்கு ஈக்குவலாக இதோட டாகுக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதில் ஒரு டாக் காமிப்பாங்க, அந்த டாகும் வந்து பார்த்திங்கன்னா மாஸ்க் போட்டு செம அட்டூழியம் பண்ணுவாங்க. கண்டிப்பாக நீங்கள் இன்னும் அந்த வீடியோ பார்க்கல, அந்த மூவி பார்க்கலன்னா கண்டிப்பாக போய் பாருங்கள். அண்ட் பார்த்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அதில் இருக்கக்கூடிய டாக் பேர் என்னென்னு பார்த்திங்கன்னா ஜாக் ரசல் டெரியர்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த ஜாக் ரசல் டெரியர் வச்சிருக்கிற ஒரு கெனலுக்கு தான் நான் விசிட் பண்ணியிருந்தேங்க. அந்த கெனலில் வந்து ஜாக் ரசல் டெரியர் பப்பீஸ் வந்து சேலுக்கு இருந்தது. ஸோ இதை தான் நம்ம டீட்டெயிலாக ஒரு வ்ளாக் பண்ணி நம்மளோட பிரசாந்த் 360 யூடியூப் சேனலில் போட்டுருக்கோம். நீங்கள் இனி பார்க்கல அப்படின்னா மறக்காமல் கண்டிப்பாக போய் பாருங்கள். ஃபஸ்ட் கமெண்ட்டை நான் அந்த வீடியோவையும் பின் பண்ணுறேன், அண்ட் அதோட செல்லரோட டீட்டெயில்ஸும் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறேன். அங்கே அது மட்டும் தான் கவர் பண்ணமா அப்படின்னு கேட்டால் அது மட்டும் இல்லைங்க, சிட்சு பப்பீஸும் அவங்க சேலுக்கு வச்சிருக்காங்க. அந்த சிட்சு பப்பீஸும் ஒரு வ்ளாக் பண்ணியிருக்கோம். நீங்கள் இனி பார்க்கல அப்படின்னா கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் நம்மளோட பிரசாந்த் 360 யூடியூப் சேனலில் போய் பாருங்கள். தேங்க்யூ.